குருஜி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வெகு நாட்களாக நம்மளுடைய சேனலில் அடிக்கடி விரும்பி கேட்டுக்கொண்டிருந்தேன். சில பேர் கமெண்ட் போட்டே ஓஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். திரு ராகுல் காந்தி அவர்களுடைய ஜாதகம் இப்போது விளக்க இருக்கிறேன். இதை வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் கடந்த ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்பு நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் நேரத்தில் போட சொல்லி எனக்கு நிறைய இது இருந்த கமெண்ட் வந்தது. ஆயினும் ஒரு வீடியோ போட்டுட்டாலே அரசியல் சாயம் பூசப்படுகின்ற தன்மை அப்படிங்கிறது தவிர்க்க முடியாமல் போகிறது. இப்போ சமீபத்தில் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் முதலமைச்சர் ஆவார் அப்படிங்கிறத வலியுறுத்தி அப்படின்றத ஜோதிட ரீதியாக கணக்கீடுகளை காண்பித்து நான் போட்ட வீடியோவில் கடுமையான விமர்சனங்கள். இதை விட ஏன், 2017 மே மாதம் நினைக்கிறேன், இவர் அந்த நேரத்தில் ஒரு தேர்தல் ஃபீவரே இருந்தது. ரஜினிகாந்த் ஐயா உச்ச நட்சத்திரம் அவர்கள் மேலே வந்து ஒரு பெரிய ஃபீவரே இருந்தது. 2017 மே மாதம் தான் நினைக்கிறேன். அன்றைய காலகட்டத்தில் அவர் வந்து அரசியல் கட்சியை ஆரம்பிக்கிறதுல மும்முரமாக இருந்தார். 2017 அவர் ஒரு அவருடைய ராகவேந்திரா மண்டபத்தில் யுத்தம் வரும்போது பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற அவருடைய ரசிகர்களோடு சட்டமன்ற தேர்தலை மறைமுகமாக குறிப்பிட்டு அவர் ஒரு இது கொடுத்தாரு. அந்த நேரத்தில் 2021 ரஜினி அவர்கள் தான் முதல்வர், அவர்களுடைய கட்சி தான் ஆகா ஓகன் இருக்க போதுட்டு சோசியல் மீடியாவாக இருக்கட்டும் எழுத்து ஊடகங்களாக இருக்கட்டும் எல்லாம் எழுதிக்கிட்டு எல்லாம் கணிச்சிக்கிட்டு இருந்தாங்க. என்னுடைய ஒரு ஜோதிட நாலட்ஜ் அமைப்புகளை கொண்டும் ரஜினி அவர்களுடைய உண்மையான ஜாதகத்தை தெரிந்த காரணத்தினாலும் அவர் பேசிய அன்றைக்கே மாலைமலரில் ஒரு கட்டுரையாக எழுதினேன். ரஜினிகாந்த் முதல்வராக முடியுமா அப்படிங்கிறத பல விமர்சனங்களுக்கு உண்டான ஒரு கட்டுரை அது. மன்னன் வந்து அதாவது அவர் வந்து சொன்ன ஒரு அந்த கட்டுரையின் கடைசி பாராட்டெல்லாம் கண்டிப்பாக நிறைய பேர் ஞாபகம் வச்சிருப்பீங்க. அதாவது அவர் வந்து சட்டமன்ற தேர்தல் வரும்போது போர் வரும்போது யுத்தம் வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். ஆனால் யுத்தம் வரும், ஆனால் மன்னனுக்கு தான் அதை சந்திக்கிறதுக்கு விருப்பமே இல்லை, அதாவது கட்சி ஆரம்பிப்பதற்கு அவருக்கு விருப்பமே இல்லை அப்படிங்கிறத மறைமுகமாக கூட இல்லை தெளிவாகவே சொல்லியிருந்தேன். அடுத்தடுத்து வந்த ஒரு 4-5 கட்டுரைகளில் வந்து அவர் கட்சி ஆரம்பிக்க மாட்டார்னு வீடியோக்களாகவும் போட்டோம். கடைசியில் நம்ம சொன்னது தான் சரியாச்சு. பிரபல ஜோதிடர்களே ரஜினி அடுத்த முதல்வர் என்று வெளியிட்ட வீடியோக்களை நம்முடைய காணொலிகளுக்கு பிறகு அவங்களே அதை அழித்த சம்பவங்களும் நடந்தது. பொதுவாகவே உண்மை ஜாதகம் இருந்தால் ஒருவருடைய உள்ளப்போக்கை அப்படியே கணிச்சிட முடியும். இந்த விமர்சனங்கள்னால தான் அரசியல்வாதிகளுடைய ஜாதகங்களை போடுறதுக்கு பயமாக இருக்குது. அதாவது வருகின்ற கமெண்ட்டு ஒரு சைடில் சீலை குத்தி ஒரு மாதிரியாக ஒரு முத்திரை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் பொழுது, நான் போன உதயநிதி ஐயா அவருடைய ஜாதகத்தில் நான் விளக்கின அந்த மாதிரி நல்ல ஜாதகங்களின் காதலன் தானே தவிர அரசியல்வாதிகளுடைய காதலோ அரசியல் நோக்கமோ இல்லை என்பதை திரும்ப திரும்ப வலியுறுத்த வேண்டியிருக்கு. ஆக இப்போது விளக்கப் போகின்ற ராகுல் காந்தி அவர்களுடைய ஜாதகம், ராகுல் காந்தி அவர்களுடைய ஜாதகத்தை எலெக்ஷன் நேரத்திலேயே நம்ம விளக்கியிருக்கலாம். ஆனாலும் குமுதத்தில் ஒரு நான் பேட்டியாக ஒன்று கொடுத்திருந்தேன், தெளிவாகவே சொல்லியிருந்தேன், ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக முடியாது, அவருக்கு இந்த முறை வெற்றி வாய்ப்பு கிடைக்காது. இது ஏன் முன்னாடியே போட்டிருக்கலாமே அப்படின்னு சொன்னால், அந்த எலெக்ஷன் நேரங்களில் போடும்போது ஒரு சாரார் ஒரு மாதிரியான அரசியல் ஆர்வம் உள்ளவர்கள் ஒரு சைடாக அதை புரிஞ்சு கொடுத்துக்கும், ஒரு சைடாக அதை கமெண்ட்டு. இது எடப்பாடி ஐயா அவருடைய ஜாதகத்திலே இருந்தது. எடப்பாடி ஐயா அவருடைய ஜாதக விளக்கத்தை போடும் பொழுது மறைமுகமாகவே, தெளிவாக சொல்லலைன்னா கூட மறைமுகமாகவே, எடப்பாடி ஐயா அவர்கள் தோற்பார்கள், ஸ்டாலின் அவர்களை ஜாதகத்தில் நேற்றைய அரசனுக்கு பிறந்த நாளைய அரசன் என்ற ஒரு நிலையில் ஸ்டாலின் அவர்கள் ஜெயிப்பார்கள் அப்படின்னு போட்டது கூட சரியாக புரிந்து கொள்ளப்படாமல் நிறைய கமெண்ட்டுகள் வந்திருந்தது. அதுக்காகவே இந்த அரசியல்வாதிகள் தலைவர்களுடைய ஜாதகங்களை பொறுப்புணர்வோடு போட வேண்டியிருக்கிறது, கணிக்க வேண்டியிருக்கிறது என்பது தான் உண்மை. போன முறை போடலைன்னா கூட குமுதம் பேட்டியில், அதாவது ஜனவரி மாதம் எலெக்ஷனுக்கு 4 அல்லது 5 மாதங்களுக்கு முன்பு கொடுத்த ஒரு குமுதம் பேட்டியில் அந்த நெறியாளர் கொஞ்சம் வற்புறுத்தி கேட்டார், ஐயா நீங்கள் கொஞ்சம் ராகுல் காந்தியை பற்றி பட்டென்று சும்மா வளவலா குளவலான்னு சொல்லாமல் தெல்ல தெளிவாக வருகின்ற எலெக்ஷனில் ராகுல் காந்தி பிரதமர் ஆவாரா அப்படின்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு சொன்னதற்கு, நிச்சயமாக அவர் வந்து கண்டிப்பாக பிரதமராக ஆகக்கூடிய சூழ்நிலைகள் தசாபதி அமைப்புகளின் படியில் இல்லை. ஆனால் அவர் 2019 தேர்தலில் இருந்ததை காட்டிலும் 2024 தேர்தலில் அதிகம் பெறுவார் அப்படிங்கிறத எலெக்ஷனுக்கு ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்பாகவே தெள்ள தெளிவாக குமுதம் பேட்டியில் சொல்லியிருந்தேன். இப்போது அந்த வீடியோ உங்களுடைய பார்வைக்காக அந்த கிளிப்பிங்ஸ் இப்போ போட போகிறாங்க, அந்த குமுதம் வீடியோவை பாருங்கள். ராகுல் காந்தி அவர்களுடைய ஜாதக அமைப்பின் அடிப்படையில்
அவருக்கு மூல நட்சத்திரம் தனுசு ராசி. அவருடைய இப்போதைய அவருடைய துலா லக்கணப்படி அவருக்கு குரு புக்தி ராகபுக்தின்னு சொல்லுவாங்க. ஜோதிட ரீதியாக புரிஞ்சவங்களுக்கு அவங்களுக்கு புரியும். குருபுக்தி அவருக்கு எப்போவுமே துலா லக்கணக்காரங்களுக்கு குருபுக்தி நல்லவைகளை செய்யாது, சனிபுக்தி நல்லதுகளை செய்யும். இப்போ இந்த எலெக்ஷன் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு சனிபுக்தி ஆரம்பமாக இருக்குது. அப்போ ராகுல் காந்திக்கு சென்ற முறையை விட ஒரு வரவுகள் இருக்கும்னு சொல்லலாம், இழப்புகள் இருக்காதுன்னு சொல்ல முடியாது, வரவுகள் இருக்கும். ஆனால் இப்போதைக்கு ராகுல் காந்தி ஜாதகம் வலிமையாக இருக்குன்றதையும் சொல்லிடலாம். ஓகே, ராகுல் காந்தி அவர்களுடைய ஜாதகம் வலிமையாக இருக்கிறது. 2019 போல இல்லைன்ற வார்த்தை சரியான வார்த்தை. 2019 போல இல்லை அப்படிங்கிறது சரியான வார்த்தை. சரி, ஓகே. ஏன்னா 2019 அவருக்கு 7.5 ஜென்மச்சனி அவருடைய மூல நட்சத்திரத்துக்கு நட்சத்திரத்திலே சனி போய்கொண்டு இருந்தார். ஆகவே அப்போது சில பின்னடைவுகள் ஏற்பட்டன. இப்போது 5 கழித்து இப்போது அவருக்கு தசாபக்தி அமைப்புகளும் கோச்சார அமைப்புகளும் தனுசு ராசிக்கும் அவருடைய பிறந்த ஜாதக ரீதியாகவும் மாறி இருக்குது. அவருக்கு முன்னை விட இழப்புகள் எதுவும் இல்லாமல் வரவுகள் இருக்கும் அப்படிங்கிறதா உண்மை. ஆக குமுதம் வீடியோவிலேயே நான் தெளிவாக 2019 இருந்த இழப்புகள் இனிமேல் 2024 அவருக்கு இருக்காது, ஆனால் அவர் பிரதமராக முடியாது என்பதை தெளிவாக சொல்லவும் நான் ஒரு தசாபக்திகளின் அடிப்படையில் வந்து எல்லா நிலைகள்லையும் அவரவருடைய ஜாதக அடிப்படையில் நிச்சயமாக சொல்லிவிட முடியும். என்னுடைய சூரியனின் சுபத்துவ அமைப்புகள், அதாவது ஒருவர் மந்திரியாக வேண்டும், ஒருவர் அரசனாக வேண்டும், அரசால வேண்டும் என்கின்ற எண்ணங்கள், அவருக்கான ஆசைகள் இருக்கனாலே அவருக்கு சூரியன் சுபத்துவமாக இருக்கிறார் என்று அர்த்தம். திரையில் இப்போது ராகுல் காந்தி அவர்களுடைய ஜாதகம் வருகிறது. ராகுல் காந்தி அவர்கள் ஆணி மூலம்னு சொல்லிட்டு நம்முடைய ஜோதிட நூல்கள் மிக பிரமாதமாக சொல்லக்கூடிய ஆணி மூலம் அரசாலும்னு தமிழில் சொல்லுவாங்க இல்லையா, தமிழில் எதுகை மோனைகளுக்கு பஞ்சமே இல்லை. ஆணி மூலம் அரசாலும் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஆணி மூல பௌர்ணமி தினம் என்று பிறந்திருக்கிறார். இத்தனைக்கும் அவர் சிசேரியன் குழந்தை கிடையாது. பெரிய மனிதர்களுடைய குழந்தைகள் அல்லது அரசால பிறந்தவர்கள் யாரும் முன்பே தீர்மானிக்கப்பட்டு கண்டிப்பாக அவர்கள் அந்த சிசேரியன் மூலம் பிறக்க வைக்கப்பட்டவர்கள் அல்ல. திரு ராகுல் காந்தி அவர்கள் 19/6/1970 பகல் 2:31 டெல்லியில் பிறந்திருக்கிறார். இவருடைய பிறந்த நேரம் இன்னொன்று, நான் ரொம்ப சந்தேகப்பிராணி, கடுமையான சந்தேகப்பிராணி, கையில் கிடைக்கிற ஜாதகத்துக்கு நான் பலன் சொல்ல மாட்டேன். யாராவது உண்மையான ஜாதகத்தை என்னிடம் கொண்டு வந்து பார்த்துருக்க வேண்டும், ஏதாவது ஒரு நிலையில் அது உண்மையான ஜாதகம்ன்றதை எங்கிட்ட எனக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ராகுல் காந்தி அவர்களுடைய பிறந்த நேரம் அவருக்கு மிக ஒரு வேண்டப்பட்ட ஒருவரால், மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒருவரால் என்னிடம் தொலைபேசியில் உறுதி செய்யப்பட்டது. த பர்த் டைம் இஸ் கரெக்டாக எனக்கு சொல்லப்பட்டது தொலைபேசியில். அதுக்கப்புறம் தான் நான் நம்பினேன், என்னிடம் ஜாதகம் பார்க்க வந்தவர் அப்புறம் வந்து அது உண்மையான பிறந்த அவருடைய ஜாதகம் மட்டும் இல்லை, இன்னொரு கூட 3-4 ஜாதகங்கள் கிட்டத்தட்ட 1 ஆச்சுன்னு நினைக்கிறேன். 1 ஆச்சு, 1 முன்பு எலெக்ஷனுக்கு 6-7 முன்பாக இந்த ஜாதகம் எங்கிட்ட பார்க்க வந்தாங்க. அவங்க பெரும்பாலும் வந்து அவருடைய வெற்றி தோல்வியை விட அவருடைய சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் தான் அவர்கள் அக்கறை கொண்டு, தென்னிந்தியாவில் புகழ்பெற்ற ஒருவராக சென்னையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஜோதிடத்தையும் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு கன்சல்டேஷனில் இது என்னுடைய பார்வைக்கு வந்தது. ஆகவே பிறந்த நேரம் துல்லியமானது, அவருடைய மிக உன்னதமான ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர் அவருடைய பிறந்த நேரத்தை எனக்கு வந்து துல்லியமாக எனக்கு சொன்னார் அப்படிங்கிறது மட்டும் இப்போதைக்கு புரிஞ்சுக்கலாம். ஆகவே ராகுல் காந்தி அவர்களுடைய ஜாதகம் மிக துல்லியமானது. சரி, இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன? நான் அடிக்கடி சொல்லக்கூடிய பௌர்ணமி அதியோகம், சந்திர அதியோகம் ராகுல் காந்தி ஜாதகத்தில் இயல்பாகவே இருக்கிறது. சூரியன் அதிக சுபத்துவம், பிறந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா ராஜா விட்டு கண்ணுக்குட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு இளவரசர் தானே, இன்றைக்கு பிரதமராக இல்லை, எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார். எதிர்கட்சி தலைவர் என்பவர் அவன் அமைச்சருக்குரிய அந்தஸ்துக்குரிய ஒன்று தான். பிரதமருக்கு அடுத்த நிலையில் அமைச்சருக்குரிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அந்தஸ்து தான். அந்த நிலைமையில் இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் இருக்கிறார்கள். சரி, இவருடைய ஜாதகத்தை பாருங்கள். பௌர்ணமி யோகத்தில் ஆணி மூலம் அரசாலும் என்கின்ற பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்க சூரியன் சந்திரன் இருவருமே நேருக்கு நேராக அந்த பௌர்ணமி யோகத்தில் இருக்க சூரியனை பௌர்ணமி சந்திரன் மற்றும் குரு, ரெண்டு குருன்னு சொல்லுவேன். ஒரு ஜாதகத்தில் ரெண்டு குருக்கள் இருக்கிறார்கள்னு சொல்லுவேன். பௌர்ணமி சந்திரனில் பிறக்கிறவருக்கு ரெண்டு குரு இருக்கிறார். குரு பார்க்க கோடி நன்மை என்பது அந்த இடத்துல ஒரு சுபகரங்கள், ரெண்டு முழுமையான சுபகரங்கள் இருக்க பௌர்ணமியில் இருக்கிறவர் கொடுத்து வைக்க பிறந்தவர்னு சொல்லுவேன் இல்லையா. அந்த அமைப்பின் அடிப்படையில் இவர் சந்திர அதியோகத்தில், பௌர்ணமி அதியோகத்தில் சூரியன் 2 அதாவது சூரியன் 4 இருக்க குரு 2, சந்திரன் 2 என சூரியன் 2 குருவாலும் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையாலும் சுபத்துவப்படுத்தப்படுகிறார்.
ஒரு தேசத்தின் அதிபராக, ஒரு தேசத்தின் அறியப்பட்டவராக, ஒரு தேசத்தின் எதிர்கால பிரதமராக ஆகக்கூடியவருக்கு சூரியனோ அல்லது சிம்மமோ கடுமையான சுபத்துவ அமைப்பில் இருக்கணும். சூரியன் ஒரு மாநில லெவலில், ஏற்கனவே உதயநிதி ஐயா அவர்களுடைய ஜாதகத்தை போட்டிருந்தோம், உதயநிதி அவர்களுடைய ஜாதகத்தில் திக்பலம் என்கின்ற அமைப்பு மிக தெளிவாக இருந்தது இல்லையா, அதை போலவே பாருங்க இங்கே அவருக்கு துலாம் லக்னமாகி, ராகுல் காந்தி அவர்களுடைய ஜாதகத்தில் துலாம் லக்னம், லக்னத்தில் குரு திக்பலம், மூன்றில் சந்திரன் திக்பலத்திற்கு அருகே, ஐந்தில் ராகு, ஏழில் சனி திக்பலம், எட்டில் புதன் மறைவு, ஒன்பதில் சூரியன் செவ்வாய் திக்பலத்திற்கு அருகே, பத்தில் சுக்கிரன், பதினொன்றில் கேது என்கின்ற இந்த நிலைமை வந்து ராகுல் காந்தி அவர்களுடைய ஜாதகத்தில் மிக தெளிவாக இருக்கிறது. ஒரு ஜாதகத்தில் இரண்டு மூன்று கிரகங்கள் திக்பலத்தில் இருந்தாலோ திக்பலத்திற்கு அருகில் இருந்தாலோ அது ராஜயோக ஜாதகம், அந்த நிலையும் அப்படியே இருக்கு. மிக மிக முக்கியமாக நான் சொல்லக்கூடிய ஒன்று, லக்னம் 2 டிகிரி முனையில் இருக்க, மறுபடியும் சொல்கிறேன், ராகுல் காந்தி அவர்கள் சிசேரியன் செய்யப்பட்டு ஜோதிட நம்பிக்கையோடு சிசேரியன் செய்யப்பட்டு பிறக்கப்பட்டவர் அல்ல, பிறக்க வைக்கப்பட்டவர் அல்ல, இயல்பாக பிறந்தவர். ஜோதிட நம்பிக்கைன்றதெல்லாம் அந்த மாதிரியான பெரிய அமைப்புகளில் இருக்கவே இருக்காது. மிகப்பெரிய பணக்காரர்கள், மிகப்பெரிய தலைவர்கள் யாரும் ஜோதிட நம்பிக்கை கொண்டவர்கள் அல்ல. காதில் வாங்கி அப்படி கேட்டுட்டு போவாங்களே தவிர, அவர்களுடைய காரியம் அவர்களுடைய முனைப்பில் தான் இருப்பாங்களே தவிர, ஜோதிட நம்பிக்கையின் அடிப்படையில் வெற்றி தோல்விகளை நிர்ணயிக்கக்கூடிய தன்மைகள் கிடையாது. அவர்களை சார்ந்தவர்கள், அவர்களுடைய சகோதரர்கள், அவர்களுடைய நலம் விரும்பிகள் வேண்டுமானாலும் ஏதாவது ஒரு நிலையில் அவருடைய வாழ்க்கையை பற்றி ஜோதிட ஆலோசனைக்கு வருவாங்களே தவிர, நேரடியாக மிகப்பெரிய தலைவர்கள் எவரும் ஜோதிட ஆலோசனைக்கு வர்றதே இல்லை. அந்த அமைப்பு இங்கேயும் தெளிவாக இருக்குது. இந்த இடத்த பாருங்கள், லக்னம் 2 டிகிரி முனையில், அதாவது லக்னம் 2.32 டிகிரியில் இருக்க, குரு 2.38 டிகிரியில் இருக்கிறார். லக்ன முனையோடு குரு தொடர்பு கொண்டிருக்கார். பௌர்ணமி சந்திரனும் 2 டிகிரியில் இருக்கிறார். ஆக லக்ன முனையோடு 2 டிகிரிக்குள் ஒரே டிகிரியில் குருவும் பௌர்ணமி சந்திரனும் இங்கே இந்த நிலையில் லக்ன முனையோடு குருவும் சந்திரனும் பௌர்ணமி சந்திரனும் தொடர்பு கொண்டிருப்பது இயல்பாகவே இந்த ஜாதகம் பிறவியிலிருந்தே ராஜயோகத்தை அனுபவிக்கக்கூடியது அப்படிங்கிறத காட்டுது. பிறவியிலிருந்தே அவருக்கு ராஜயோகம். ஆமாம் தானே, பிரதமர் இந்திரா காந்தி அவர்களுடைய பேரன், பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்களுடைய மகன். அப்படி இருக்கும்போது ரெண்டு பேருக்குமே மிகப்பெரிய இது இருக்கணும் இல்லையா. அந்த அமைப்பின் அடிப்படையில் எல்லாருக்கும் இந்த தகுதிகள் கிடைச்சிருது இல்லையா. பிறவியிலிருந்தே ஒரு நல்ல வசதியான, நல்ல சொகுசான அமைப்பில் இருக்கப்பட்ட இந்த அமைப்பு மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பாக இந்த இதை பார்க்கலாம். ஆக ராகுல் காந்தி அவர்களுடைய ஜாதகத்தில் திக்பலத்திற்கு அருகே கிரகங்கள் இருப்பது, பௌர்ணமி சந்திர அதியோகம் முழுமையாக இருப்பது, லக்னாதிபதி 10வது கேந்திரத்தில் இருப்பது, லக்னாதிபதி 10வது கேந்திரத்தில் அவர் திக்பலத்தை இழந்திருக்கிறார். ஆனால் சுக்கிரனுக்கு முழுமையாக சந்திர அதியோகம் இருக்கிறது. இந்த சந்திர அதியோகத்தில் பாருங்கள், சூரியன், புதன், சுக்கிரன் இவர்கள் இருவருமே, குரு மட்டும்தான் சந்திர அதியோகத்தில் இல்லை, குரு பாதிக்கப்பட்டிருக்கிறார், அது சொந்த வாழ்க்கையில் வரலாம். சுக்கிரன் லக்னாதிபதி சந்திர அதியோகத்தில் நிறைவாக இருக்க, அவர் திக்பலத்தை இழந்திருந்தாலும் கூட நிறைவாக இருக்கின்ற தன்மை, லக்னாதிபதிக்கு வலிமையாக இருக்கின்ற தன்மை, நான் அடிக்கடி சொல்லக்கூடிய நண்பர்கள் கேந்திர கோணத்திலும் எதிரிகள் கேந்திர கோணத்திலும் இருக்கக்கூடிய தன்மை ஒரு நல்ல அமைப்பு. இங்கே நண்பர்கள் கேந்திர கோணத்தில் இருக்கிறாங்களா, சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு ஆகிய நால்வரும் கோணங்களில் இருக்கிறார்கள். கேந்திரங்களில் இருக்க சுக்கிரன், சனி, புதன் ஆகிய மூவரும் கோணங்கள் மற்றும் 3, 11 என்று சொல்லப்படக்கூடிய உவசை அமைப்பில் இருக்கிறாங்க. இந்த அமைப்பு நண்பர்கள் தங்களுக்குள் மறையாமல் இருப்பது, எதிரிகள் தங்களுக்குள் மறையாமல் இருப்பது என்பது இதெல்லாம் ஜோதிடத்துடைய ஒரு நுணுக்கமான விஷயம். இதெல்லாம் ஜோதிடத்துடைய ஒரு மிக நுணுக்கமான விஷயம். ஒரு ஜாதகத்தை கணிப்பது என்பது, அதுவும் அரச யோக ஜாதகத்தை கணிப்பது என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆக இந்த இடத்துல 2019 என்ன நடந்தது, அவருக்கு நான் குமுதம்பேட்டியில் சொன்ன மாதிரி கடுமையான ஏழரசனை நடந்திருக்கின்றது. 2019 அவர் ஏழரசனை அமைப்பில் அவர் கண்டிப்பாக தோற்று விடுவார் என்பது ஜோதிட ரீதியான முழுமையான கருத்து. ஏழரசனை அமைப்புகள் யாரையும் விட்டு வைக்காது, அதுவும் 40 வயதுகளில் வரக்கூடிய ஏழரசனை அமைப்புகள் சரியாகவே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இப்போ 2024 இன்னும் என்ன, அவர் பிரதமர் ஆக முடியல, பிரதமர் இதுவரைக்கும் ஆக முடியாததற்கான சூழ்நிலைகள் இந்த ஜாதகத்தில் என்ன இருக்கு, இவ்வளவு நல்ல அமைப்பாக இருந்தாலும் கூட எங்கேனும் ஒரு ஓட்டை உடைசல்கள் இருக்கும் இல்லையா. ராகு, தசையின் அதிபதியான ராகு நீச்சனுடைய வீட்டில் இருக்கிறார். தசையின் அதிபதியான ராகு நீச்சனுடைய வீட்டில் இருப்பது கடுமையான பலவீனம். அதை ஈடுகட்டும் விதமாகத்தான் ராகுவிற்கு குருவின் பார்வை இருக்கிறது. ஜாதகத்தில் தெரியுது பாருங்க, ராகுவிற்கு குருவின் பார்வை, ராகுவிற்கு வீடு கொடுத்த சனிக்கு குருவின் பார்வை. ராகு எந்த நிலையிலும் உச்சனுடைய வீட்டில் இருந்தால் அமோகமான பலன்களை தருவார் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் இல்லையா.
அந்த அமைப்பு இங்கே ராகுவிற்கு ஒரு நீச்சனுடைய வீடு அமைப்புகள் அமைஞ்சிட்டதுனால ஐயா எப்போயுமே பிரதமர் ஆகிட மாட்டாரா? கண்டிப்பாக அல்ல, ராகுல் காந்தி பிரதமர் ஆவார். 2027 மார்ச் மாதம் ஆரம்பிக்கக்கூடிய புதன் புக்தி, 8 மறைந்திருக்கக்கூடிய புதன் புக்தியிலிருந்து அவருக்கு பிளஸ் பாயிண்ட் ஆரம்பிக்குது. அதாவது அடுத்த எலெக்ஷன் தான் நான் சொல்ல மாட்டேன், 2027 பிறகு இவருக்கு இப்போது இருப்பதை விட புதன் புக்தி, சனி புக்தியை விட புதன் புக்தி நல்லாயிருக்கும். ராகு புக்தியும் குரு புக்தியும் அவர் பிரதமராவதை 2019 தடுத்தன. குரு துலா லக்னத்திற்கு எந்த நல்லவைகளையும் செய்வதில்லை. அதே நேரத்தில் சனி புக்தி நீச்சனாக இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையில், அதே நேரத்தில் வீடு கொடுத்தவன் எல்லாமே ஒரு மாதிரி நீச்சனுடைய நீச்ச தொடர்புகள் வந்ததன் அடிப்படையில் அவருக்கு அங்கே சனி புக்தியில் பிரதமர் பதவி என்பது கிட்டாமல் போய், அதே நேரத்தில் அவர் யோகராக இருப்பதால் இப்போது இருப்பதை விட, உண்மையை சொல்லப்போனால் ஜெயிச்சவர்கள் சந்தோஷமாக இல்லை, தோத்தவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. இந்த எலெக்ஷன் நிலைமை அப்படி தான் இருக்குது. 2024 எலெக்ஷனில் ஜெயித்த தரப்பு, ஆளும் கட்சி தரப்பு சந்தோஷமாக இல்லை. ஆளும் கட்சி தரப்பு ஜெயித்திருந்தாலும் கூட அவர்களுக்கு முழு மெஜாரிட்டி என்பது இல்லை. எதிர்கட்சி தோத்திருந்தாலும் கூட அதிகமான சீட்டுகளை பெற்று மிகப்பெரிய முனைப்போடு இருக்கக்கூடிய அமைப்பில் கொஞ்சம் ஜாலியாக சந்தோஷமாக எங்கிட்ட இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்றிருக்கிறாங்க. அதுதான் இந்த ஜாதகத்தில் தெரியக்கூடிய அமைப்பு. எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி அவர்களுக்கு, ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு நிலையில் அடுத்த புதன் புக்தியிலிருந்து மாற்றங்கள் ஆரம்பித்து கேது புக்தி இவருக்கு ஆரம்பிக்கும் போது அதிகம் சூரிய சுபத்துவத்தை அடைந்திருக்கின்ற கேது புக்தியில் இவர் பிரதமராக இருக்கக்கூடிய தன்மைகள் உறுதியாக உண்டு. ஆக ராகுல் காந்தி இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் ஒரு நாள் ஒரு நிலையில் நிச்சயமாக பிரதமர் பதவியை அடைவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதே அமைப்பை இப்போது நடந்த இந்த இதை நான் எலெக்ஷன் நேரத்தில் அவர் இப்போது பிரதமர் ஆக மாட்டார், அப்போ அதுக்கப்புறம் பிரதமர் ஆவார்னா இன்னும் இருக்கிறதுலையும் கடுமையான ஒரு குறைகளை கண்டிருப்பீங்க. அதனால தான் அரசியல்வாதிகளுடைய ஜாதகத்தை பற்றி போடுவதற்கு மிகவும் தயங்க வேண்டியிருக்கிறதுன்னு சொன்னேன். என்னிடம் நேரில் வந்து ஜாதகத்தை கேட்டிருந்த இந்த ராகுல் காந்தி அவருடைய ஜாதகத்தை டிஸ்கஸ் பண்ணவங்களுக்கு கூட இந்த விஷயத்தை நான் தெல்ல தெளிவாக சொன்னேன். இந்த முறை அதாவது குமுதத்தில் கொடுத்த பேட்டியை அப்படியே சொன்னேன், ஜெயிக்க மாட்டார், ஆனால் ஒரு நிலையில் அதிகமான சீட்டுகள் பிடித்து ஒரு நல்ல ஒரு கெப்பாசிட்டியோட எதிர்கட்சி தலைவராக அமருவார். புதன் புக்தியிலிருந்து 2027 ஏப்ரல் மாதத்திலிருந்து அல்லது மார்ச் மாதத்திலிருந்து சரியான திருப்பு முனைகள் இவருக்கு கிடைக்குது அப்படின்றது தான் உண்மை. சரி, இன்னொன்று, ராகுல் காந்தி அவர்களுடைய ஜாதகத்தில் என்ன ஒரு சிறப்பு அம்சம்? அவர்களுக்கு கல்யாணம் ஆகலை, புத்திரபாக்கியம் இல்லை. ஐயா ஜோதிடம் உண்மைனா அதற்கான அமைப்புகள் அங்கே இருக்கணும் இல்லையா? பாருங்கள், நல்லா 7 இடத்துல சனி இருக்கிறார். ராசி லக்னத்திற்கு 7 இடங்கள் பலவீனமாக இருந்தால் திருமண அமைப்புகள் பலவீனம்னு அடிக்கடி சொல்றேன் இல்லையா, பாருங்க அவருக்கு மூல நட்சத்திரம் தனுசு ராசி, நட்சத்திர அமைப்புகளில் எந்த தோஷமும் கிடையாது. ராசிக்கு 7 இடத்தில் செவ்வாய், லக்னத்திற்கு 7 இடத்தில் சனி. ஆக ராசிக்கு 7 இடம், லக்னத்திற்கு 7 இடம் பலவீனமாகி போனாலே அந்த இடத்துல திருமண அமைப்புகளில் மிக தாமதம், ஒரு மாதிரியான தொக்கி நிற்கக்கூடிய தன்மைகள் அப்படின்றத அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ராகுல் காந்தி அவர்களுடைய ஜாதகத்தில் ராசிக்கு 7 இடத்தில் செவ்வாய், லக்னத்திற்கு 7 இடத்தில் சனி. புத்திர காரகனாகிய குரு பாதிக்கப்பட்டிருக்கிறார். கல்யாணம் ஆனதான குழந்தை, 5 ராகு, 5 நீச்சம், புத்திர காரகனாகிய குரு பகவான் பலவீனமான நிலைமை. இந்த அமைப்பை பார்த்தீங்கன்னா கடுமையான ஒரு அமைப்பு, ஆக இதுவரைக்கும் புத்திர பாக்கியங்கள் இல்லை. உண்மையில் வந்து ஒருவருடைய சொந்த வாழ்க்கையை பற்றி பொது வழியில் விமர்சிக்கக்கூடாது, அதை பற்றி சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் கோடு காட்டணும் இல்லையா? ஜோதிட ரீதியாக ஏன் அவருக்கு பொது வழிக்கு வந்து விட்டார், ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிறார். இத்தனை வயதாகிறது, கிட்டத்தட்ட 54 வயது வரைக்கும் அவருக்கு திருமணம் ஆகவில்லை. திருமணம் ஆகாத காரணத்தினால் குழந்தை அமைப்போல் அவருக்கு இல்லை. அப்போ இதற்கான உண்மையான விஞ்ஞான ரீதியிலான காரணம் இந்த ஜாதகத்தில் இருந்தே தீர வேண்டும் இல்லையா? ஆக இப்போது நான் சொன்னேன், ராசி லக்னத்திற்கு 2, 7, 8 இடங்களோடு பாபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சனி, ராகு, கேதுக்கள், செவ்வாய் போன்றவைகள் தொடர்பு கொண்டு, 5 இடத்தோடு ராகு, கேதுக்கள், சனி, செவ்வாய் போன்றவைகள் தொடர்பு கொண்டிருந்து பலவீனமாக இருக்கும் போது புத்திர பாக்கியம், திருமண பாக்கியம் போன்றவைகள் தாமதமாகும் என்கின்ற விதியின் அடிப்படையில், என்னுடைய சுபத்துவ பாபத்துவ விதியின் அடிப்படையில் அவருக்கு திருமணமும் இதுவரைக்கும் ஆகலை, புத்திர பாக்கியமும் இதுவரைக்கும் இல்லை. திருமணம் ஆகுமா என்கின்ற கேள்விக்கு நம்ம வந்துடவே வேண்டாம், அது அவர்களுடைய சொந்த வாழ்க்கை சமாச்சாரம். அரசியல் ரீதியாக இனிமேல், அதாவது ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போது இருக்கின்ற எதிர்கட்சி தலைவர் என்கின்ற பதவியை விட ஒரு நாள் பிரதமராக இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய நல்ல ஜாதகம் இவருடைய ஜாதகம். அதே நேரத்தில் சூரியன் இவ்வளவு சுபத்துவமாக இருக்குது எங்கையா, அவருடைய பாட்டி மற்றும் அம்மா, அப்பா இவர்கள் இருவருடைய ஜாதகத்திலே சூரியன் சுபத்துவமாக இருக்குதா?
உங்களுடைய சுபத்துவ பாபத்துவ விதியின் அடிப்படையில் சூரியனும் சிம்மமும் சுபத்துவமாக இருப்பவர்கள் தான் பிரதமர்களாக மந்திரிகளாக பிரதம முதல்வர்களாக ஆக முடியும்னு சொல்கிறீங்களே, அப்போ அவருக்கு அப்படியா என்று பார்த்தீர்களே. ஆனால் இவருடைய பாட்டியான இந்திரா காந்தி அவர்களுடைய ஜாதகம் இப்போது திரையில் வருகிறது. இந்திரா காந்தி அவர்கள் 19/11/1917 இரவு 11:11 அலகாபாத்தில் பிறந்தவர். இப்போது திருமதி இந்திரா காந்தி அம்மையார், அன்னை இந்திரா காந்தி அவர்களுடைய ஜாதகம் வந்துருச்சு. அவர் இன்றைய தலைமுறைக்கு அன்னை இந்திரா காந்தி அவர்களை பற்றி தெரியுமோ தெரியாதோ தெரியாது. அவர் இருந்த காலத்தில் அவர் மிகப்பெரிய இரும்பு பெண்மணி, யாருடைய பேச்சையும் அவர் கேட்டதில்லை. அவரே அவருடைய சொந்த முடிவுகளை எடுத்து ஒரு நிலையில் உயர்வையும் தாழ்வையும் கண்டவர். அவருடைய ஜாதகம் கடக லக்னம். லக்னத்தில் சனி, 2 செவ்வாய், 5 சூரியன் புதன், 6 சுக்கிரன் ராகு, 7 சந்திரன், 11 குரு, 12 கேது. இந்திரா காந்தி அவருடைய ஜாதகம் 6 கிரகம் பரிவர்த்தனைக்கு புகழ் பெற்றது. சந்திரனும் சனியும் இங்கே பரிவர்த்தனை, குருவும் சுக்கிரனும் இங்கே பரிவர்த்தனை, சூரியனும் செவ்வாயும் பரிவர்த்தனை. மொத்தமே 6 கிரகம் தான் பரிவர்த்தனை ஆக முடியும், 6 கிரக பரிவர்த்தனை. இந்த இடத்துல பாருங்கள், குருவும் சூரியனும் கிட்டத்தட்ட ஒரே டிகிரியில் இங்கே சூரியன் சுபத்துவமாகி, சூரியன் குருவின் 1 டிகிரி பார்வையில் அருமையான அமைப்பில் சுபத்துவமாக மிகப்பெரிய அளவில் இருக்கிறார். அதாவது என்னுடைய சுபத்துவ விதியின் அடிப்படையில் முதல்வர்களாக பிரதமர்களாக வரணும்னா சிம்மமோ சிம்மாதிபதியோ சுபத்துவமாக இருக்க வேண்டும் என்கின்ற அமைப்பு இங்கே தெல்ல தெளிவாக இருக்கிறது. ஒரு நிலையில் இன்னொன்றையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், திருமதி இந்திரா காந்தி அம்மையார்களுடைய திருமண வாழ்க்கை அமைப்பும் நன்றாக இல்லை. அவருக்கு வந்து சுக்கிரனில் ராகு, 7 சனியின் பார்வையால் பாதிப்பு என்பது போன்ற அமைப்புகள் இருந்த காரணத்தினால் அவருடைய திருமண வாழ்க்கையிலையும் குறைகள் இருந்தது என்பது தான் உண்மை. ஆக தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் பொது வாழ்க்கையிலையும் கிரகங்கள் அந்த சுபத்துவ பாபத்துவ தன்மைகளை ராசிக்கு, திருமதி இந்திரா காந்தி அம்மையாருடைய ஜாதகத்தில் பாருங்கள், ராசிக்கு 7 சனி, பேரனை போலவே லக்னம் ராசிக்கு 7 சனி. அவருடைய திருமண வாழ்க்கையும் சோபிக்கலை. அவருக்கு 2 ஆண் மக்கள் மட்டும், 2 ஆண் மக்கள் அமைப்புகளில் 5 குரு பார்த்து, 5 ராசி லக்னத்திற்கு 5 குரு தொடர்பு கொண்ட காரணத்தினால் 2 ஆண் பிள்ளைகள் மட்டும் இருந்தாங்க. அந்த அமைப்பு இந்திரா காந்தி அம்மையாருடைய ஜாதகத்தில் தெல்ல தெளிவாக வரக்கூடிய தன்மை. சரி, ஐயா ராகுல் காந்தி அவருடைய அப்பா ராஜீவ்காந்தி அவருடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா, இப்போது திரையில் ராஜீவ்காந்தி, ராகுல் காந்தியுடைய அப்பாவுடைய ராஜீவ்காந்தி அவருடைய ஜாதகம் வருகிறது. அவர் 20/8/1944 காலையில் 8:11 மும்பையில் பிறந்தவர். இவருடைய ஜாதகத்தை பாருங்கள், லக்னத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் சந்திரன் குரு, அமாவாசை தோஷம், ஆனால் அமாவாசை கழிஞ்சு பிறந்தவர் தான், வளர்பிறை அமைப்பில் இருக்க பிறந்தவர் தான். 2 செவ்வாய், 6 கேது, 12 ராகு, 11 சனி. பாருங்கள் இந்த ஜாதகம் தெரியுது. சிம்மத்தில் பாருங்கள், குரு சுக்கிரன் புதன் ஆகியோர் சூரிய சந்திரன் கூட சேர்ந்திருப்பாங்க, அமாவாசைக்கு அடுத்த நாள் பிறந்திருப்பார். என்னுடைய சிம்மம் சிம்மாதிபதி இரண்டும் சுபத்துவமாக இருக்க வேண்டும் என்கின்ற அமைப்பு எவ்வளவு தெல்ல தெளிவாக இருக்கிறது அப்படிங்கிறத இந்த ராகுல் காந்தி அவர்களுடைய ஜாதகத்தில் பார்க்கலாம். ராகுல் காந்தி அவர்களுடைய ஜாதகத்தில் சூரியன் குருவோடு சேர்ந்து, சுக்கிரனோடு சேர்ந்து, புதன் வளர்பறை சந்திரனோடு சேர்ந்து சிம்மமும் சுபத்துவம் சிமாதிபதியும் சுபத்துவம் என்பதால் திடீர்னு ஒரு நிலையில், அதாவது அரசியல் என்பதே வேலை தேவையில்லை என்கின்ற ஒரு பைலட்டாக இருந்தவரை தாயின் மரணத்தின் காரணமாக டக்குன்னு ஒரே நாளில் கொண்டு வந்து பிரதமராகிடுச்சு. பிரதமராக இருந்தார், அதற்கடுத்து நல்ல பிரதமர் பதவியிலிருந்து இறங்க நேரிட்டது. இந்த மாதிரியான அமைப்புகள் தசாபக்தி அமைப்புகளோடு சம்பந்தப்பட்டது. ஐயா இவங்க 47 இறந்துட்டாங்க. 47 கிட்டத்தட்ட குறைந்த ஆயுள் என்று சொல்லப்படக்கூடிய அற்பாயுளில் இருந்தவர். அதற்கான விதிகளை பாருங்கள், 8 சனியும் செவ்வாயும் இணைந்து பார்க்கிறார்கள். 8 8 6 மறைகிறார். 8 8 6 மறைந்து அவர் இங்கே திக்பலத்தில் தான் இருக்கிறார். குருவும் புதனும் திக்பலம். இந்த திக்பலம் என்பதை அடிக்கடி சொல்லுவேன், நிறைய இடங்களில் இந்த திக்பலம் என்பது இப்போது என்னுடைய காணொளிகளுக்கு பிறகு, என் ஜோதிடத்தில் என்னுடைய வருகைக்கு பிறகு இந்த திக்பலம் என்பது நிறைய இடங்களில் உணரப்பட்டு என்னுடைய எழுத்துக்களின் மூலமாக நான் திக்பலத்தை அதிகம் பேசி இந்த ஷட்பல அமைப்புகளை இப்போ தான் வந்து நிறைய பேர் உணர்ந்துகிறாங்க என்பதை பெருமையோடு மாணவர்கள் சொல்லிக்கொள்ளலாம். இங்கே ராஜீவ்காந்தி அவருடைய ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா, 2 முழுமையான திக்பலத்தில் இருக்க, 8 8 மறைய, 8 சனி செவ்வாய், ஒரு இடத்தை சனியும் செவ்வாயும் சேர்ந்து பார்த்து விட்டால் கூட ராகவும் அந்த இடத்துல இருந்துட்டால் அந்த பாவகம் செயல்படான்னு அர்த்தம். ஆக அவர் குறைந்த ஆயுளை கொண்டவர் என்பதற்கான உறுதியான ஒரு தன்மைகளும் இப்போது இங்கே இருக்கிறது. மீண்டும் இங்கே ராகுல் காந்தியோட ஜாதகம் வந்துருச்சு. இந்த ராகுல் காந்தி அவருடைய ஜாதக அமைப்பில் பார்த்தீங்கன்னா, அவருடைய சுக்கிரதசை சனி புக்தியில் அப்பா இருந்திருப்பாங்க. சுக்கிரதசை சனி புக்தியில்,
சனி எந்த நேரத்திலையும் ஏதாவது ஒரு மாரக அமைப்புகளை அவர் செய்வார் அப்படிங்கிறது வெகு தெளிவான ஒரு அமைப்பு. ராகுல் காந்தி அவர்களுடைய சுக்கரதசை சனி புக்தியிலையும் சுக்கரதசை ராகு அமைப்புகள்லையும் அவங்க பாட்டி இறந்திருப்பாங்க. ஆக இந்த சுக்கரதசை ராகுல் காந்தி அவர்களுக்கு இரண்டு பெரும் இழப்புகளை கொடுத்தது. அதாவது சஷ்டாஷ்டக சுக்கரதசை ராகு புக்தியில பாட்டியின் மரணம், நீச்சமான மாரக அமைப்பில் இருக்கக்கூடிய சனியின் அமைப்பில் சுக்கரதசை சனி புக்தியில தந்தையின் மரணம் என இந்த சுக்கரதசை அவருக்கு இரண்டு இழப்புகளை கொடுத்த அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே இந்த ராகுல் காந்தி அவருடைய ஜாதகம் எப்படி நம்முடைய வேத ஜோதிடத்தின் அடிப்படையில் நிறைவாக நம்முடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகள் தெல்ல தெளிவாக இருக்கிறது என்பதற்கு இன்னொரு நிறுவனமாக கண்டிப்பாக அமைகிறது. அடுத்து இன்னொரு அரசியல்வாதியுடைய ஜாதகம் அவருடைய தெளிவான அமைப்புகள் எப்படி இருக்கின்றத கூடிய விரைவில் பார்க்கலாம். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.